கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே வான்மலர் நிலைய நேர்களே இந்த சீர்திருத்தல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் கத்தர்தாம் இந்த நாளிலே உங்களை தம்முடைய மிகுந்த அன்பினாலே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் நமது ஆரம்பம் குமாரன் பர்சுத்தாவின் திரிக நாமத்தில் உள்ளது ஆமேன் ஜபம் செய்வோம் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே இந்த பரிசுத்தமான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் திருச்சபைகள் சீர்திருத்தப்பட்டதை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே உம்முடைய அன்பு குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவசமான நன்மைகளை நினைவு கூர்ந்து டாக்டர் மார்டில் சாஸ்திரியார் அவர்கள் வழியாக நீர் செய்த திருச்சபை சீர்திருத்தத்தை நினைவு இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து தாரும் பேசுகிற அடியனை மறைத்து கேட்கிற ஒவ்வொருவரையும் இதன் வழியாய் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே திருச்சபை சீர்திருத்தல் நாளில் உங்களை நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் பதினைந்தாம் நூற்றாண்டு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரு ஆண்டு அந்த நாட்களிலே பாவ மன்னிப்பு கூவி கூவி விற்கப்பட்ட நாட்கள் பணத்தினாலே தங்களுடைய பாவங்களை மன்னித்து கொள்ள முடியும் என்ற ஒரு தவறான உபதேசம் பரப்பி பரப்பப்பட்டு கொண்டிருந்த நாட்கள் தாங்கள் செய்த இனி செய்யப்போகிற பாவங்கள் கூட பணத்தினால் மன்னிக்கப்படும் என்ற ஒரு சூழல் இருந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அதற்குரிய விலையை கொடுத்தால் அதிலே மீட்பு உண்டு ரட்சிப்பு உண்டு என்ற ஒரு சூழ்நிலை அன்றைக்கு காணப்பட்டது திருச்சபையிலே இப்படிப்பட்ட சடங்குகளினாலும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதினாலும் புண்ணிய பொருட்களை பார்ப்பதினாலும் இப்படி பலவிதமான மீட்பை பற்றிய செய்திகள் அங்கே சொல்லப்பட்டு கொண்டது நேரத்தில் ஜான் முக்லீப் ஜான் உஸ் சவானா ரோவ்லா போன்றவர்கள் சீர்திருத்தலுக்கான தங்களுடைய முதற்கட்ட பணிகளை செய்தார்கள் பலவிதமான எதிர்ப்புகளின் மத்தியிலே ஜெர்மானி தேசத்தின் வித்தகர் டாக்டர் மார்டின்லுத்தர் சாஸ்திரியர் அவர்கள் இந்த சீர்திருத்தலுக்கு முன்னோடியாக தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணித்து திருச்சபையில் ஒரு மறுமளிச்சியை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அது மிக மிகையாகாது காரணம் தன்னுடைய குருத்துவ பணியிலும் சரி தன்னுடைய அனைத்து ஊழிய பணிகளிலும் சரி அவர் இந்த மீட்பை குறித்த பலவிதமான கேள்விகளுக்கு விடை காண முயற்சி செய்கிறார் அப்படி முயற்சி செய்கிற போது அவருக்கு பௌலப்போசலன் ரோம புத்தகத்திலே எழுதின முதலாம் அதிகாரத்தின் பதினேழாவது வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது ஆம் விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை மாற்றுகிறது அதை தன்னுடைய தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்பும் மீட்பும் பணத்தினாலோ சுய கிரியைகளினாலோ அல்ல அது விசுவாசத்தினாலே கடவுள் மீது வைக்கிற பற்றுரதியினாலே கிடைக்கிற ஒன்று என்பதை அவர் வெளிப்படுத்தினார் இந்த செய்தி ஜெர்மானி தேசம் முழுவதும் பரவி உலகெங்கிலும் இருக்கிற திருச்சபைகளை அசைத்தது ஆம் பிரியமானவர்களே பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய மாபெரும் புரட்சியாக லுதரன் திருச்சபைகள் உருவாக்கப்பட்ட போது சுத்த சுவிசேஷத்தை போதிக்கிற ஒரு மிக பெரிய வல்லமை உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை மக்கள் பிடித்து கொண்டார்கள் மார்டின் லுத்தர் சாஸ்திரியர் அவர்கள் விசுவாசத்தினாலே மட்டுமே குருபியினாலே மட்டுமே கிறிஸ்துவினாலே மட்டுமே என்கின்ற மிகப்பெரிய கொள்கைகளை அடிப்படையாக எடுத்து பல்வேறு எதிர்ப்புகள் தடைகள் உயிர் அச்சம் ஏற்படுத்துகிற நிலைகளிலே கூட தன்னுடைய சீர்திருத்தல் கொள்கைகளிலே உறுதியாக நிலை நின்று இன்றைய வரையிலான திருச்சபைகளுக்கு ஒரு முன்னோடியாக அவர் திகழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கிற திருச்சபைகளிலே சீர்திருத்தங்கள் அவசியமாக இருக்கிறது ஆம் இன்றைக்கும் திருச்சபையிலே கடமைக்காகவும் பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் நம்முடைய அனைத்து விசுவாசத்தையும் நாம் அடகு வைக்கிறவர்களாகவே இன்றைக்கு இருக்கிறோம் ஆம் பிரிமானவர்களை விசுவாச துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கூட தவறாக ஆகாது ஆம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் எப்படி இருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கின்ற அந்த அடிப்படையை கூட நாம் இன்றைக்கு தவறுவிட்டிருக்கிறோமோ என்ற ஒரு ஐயம் எழுகிறது இதோ அப்போஸ்தலன் ரோம திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிற பொழுது மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்திலே சொல்லுகிறார் அவர் குருவையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் நீதிமான்களாக தீர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களை இது முற்றிலும் கடவுளை சார்ந்த ஒன்று மீட்பு பெறுவதும் மன்னிப்பு தருவதும் என்பது கடவுளை சார்ந்தது பாவ மன்னிப்பை கூவி விற்ற அந்த நாட்களை எதிர்த்த மாற்றிலுத்தர் சாஸ்திரியாரைப் போல இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே அநேக மாற்றிலுத்தர் சாஸ்திரியார்கள் வர என்று திருச்சபை எதிர்பார்க்கிறது திருச்சபையில் இன்றையும் அவல நிலைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே இந்த அவல நிலைகளை மாற்று மாற்றுகிறதற்கு திருச்சபையை நாம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் திருச்சபையின் அறுவை சிகிச்சை என்பது பணத்திற்காக பதவிக்காக சுயநலத்திற்காக கிறிஸ்துவை சுட்டி காட்டுவதற்கு பதிலாக கிறிஸ்துவை கூறி அறிவிப்பதற்கு பதிலாக தங்களுடைய அதிகாரத்தை கூறி அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு திருச்சபைகளிலே நிலவி கொண்டிருக்கிறது ஆம் பெரிய மாணவர்களே விசுவாசத்தினாலே மட்டுமென்று சொன்ன மாற்றியுள்ளுத்தர் சாஸ்திரியார் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் ஹியர் ஐ ஸ்டாண்ட் என்று சொல்லி தன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார் இன்றைக்கு திருச்சபையாக நாமும் கூட சுத்த சுவிசேஷத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து நம்முடைய திருச்சபைகளிலே இருக்கின்ற அவலங்களை நாம் துடைத்தெடுத்து திருச்சபையின் சீர்திருத்தவாதிகளாய் முதலில் நம்மை கொண்டு பிறகு திருச்சபையை கொண்டு பிறகு சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு நாம் நம்மை மாற்றில் உத்தர்களாக மாற்றிக்கொள்ள கடவுள் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் நாம் அப்படி அழைத்து வல்லமையாய் செய்ய கடவுள் நமக்கு சக்தி அளித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் வழியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலவச மீட்பை இந்த உலகெங்கிலும் சென்று கூறி அறிவித்து ஆண்டவருக்கு சாட்சியாயிருப்போம் கர்த்ததாம் இந்த வார்த்தையினாலே நம்மை சீர்திருத்தலின் நாயகர்களாக மாற்றுவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் அன்பின் கடவுளே இந்த பரிசுத்த நாளிலே நாங்கள் எங்கள் உள்ளங்களையும் எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய திருச்சபைகளையும் சீர்திருத்து கொண்டு ஆண்டவருக்கு சுத்த சுவிசேஷ ஊழியர்களாய் வாழ நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது வழியாய் திரு திருச்சபைகள் மக்கள் வான்மலர் நேயர்கள் இதை கழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுடைய நீர் மாற்றி புதிய உற்சாகத்தையும் புதிய விசுவாசத்தையும் விசுவாசத்தினாலேயே கிருபையினாலேயே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை தந்து காத்தருளும் ஏசு ரச்சகர நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருவை பிதாவாகிய கடவுளின் அன்பு தூய் ஆவியானுடைய அருளும் ஆசிர்வாதம் வழியெடுத்தலும் நம் அனைவரோடு மின்மின்றும் சதா காலங்களை உண்டாயிருப்பதாக Amen.